தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகிறே பொற்கச்சை கட்டியிருந்த மனசகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. முத மறுமான பிறகு மகிமையின் தரிசனத்தில் அவன் நேரடியாக முகமுகமாக இப்போ தான் பார்க்குறான். எப்படி பார்க்குறான்னா, அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில் நான் திரும்பின போது 7 குத்து விளக்குகளும் பார்க்குறான் இல்லையா, அதில் மத்தியில் நிற்கிறார். மத்தியிலன்னா நடுவில், 7 குத்து விளக்கு சுற்றி இருக்கு, நடுவில் அவர் நிற்கிறார். எதையும் சாரலை, நடுவில் இருக்கார். அதனால் இன்றைக்கி சபைகள் இருக்குன்னா எல்லா சபைகளையும் கர்த்தர் இருக்கிறதில்ல, நடுவில் இருக்கார். நடுவில்னா பொதுவாக இருக்கார், மத்தியஸ்தராக இருக்கார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் தான் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று 1 Timothy 2:5-6 இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மத்தியஸ்தர் நிலைமையில் தான் இருப்பார். தவிர இங்கே தான் இயேசு எங்கள் சபையில் தான் இருப்பார். இங்கே வாங்க, அந்த சபையில் ஆவி இல்லை, நாங்கள் தான் ஆவி முழுசாக பெற்றிருக்கோம், நாங்கள் தான் இங்கே பெந்தகோ சபை, அதெல்லாம் அனல் இல்லாத சபை, நாங்கள் பூரண சபை, நாங்கள் ஸ்திரீகளால் கரையப்படாதவங்க, மனவாட்டி நாங்கள் தான், சியோனுக்கு நாங்கள் தான் போவோம். இப்படிலாம் ஒவ்வொன்றும் கான்ட்ராக்டாக குத்தைக்கு எடுத்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா இயேசுவே, அது தப்பு. மத்தியில் தான் இருக்கார். பூர்ணமாக்கப்பட்ட சபை தான், அனல் உள்ள சபை தான், இயேசுவால் மீட்கப்பட்ட சபை தான், ஆனால் நடுவில் தான் இருப்பார், மத்தியஸ்தராக தான் இருப்பார். யாருக்கும் ஜால்ரா தட்டி இன்னொரு சபையை குறை சொல்லி இன்னொரு சபையை மேன்மைப்படுத்துறவர் இயேசு அல்ல. அவர் எல்லாரோடும் எல்லார் மேலும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறாருன்னு எபேசியர் 4:6 இருக்குது. தேவன் வந்து யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தானே. ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான்னு ரோமர் 3:29 போட்டிருக்கு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுறாருன்னு மத்தேயு 5:45 இருக்குது. பொதுவானவரை தான் இருப்பார் தவிர யாருக்கும் ஜால்ரா தட்டவர் அல்ல. அதை முதல் புரிஞ்சுக்கிங்க. ஏதோ வாசப்படி இருந்து கதவை தட்டுறேன்னு வெளிப்படத்தில் 3:20 சொல்கிறாரு. ஒருவன் நீங்கள் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன். பிரவேசிப்பேன்னு சொல்கிறது வார்த்தை தான். மகிமையா ஆனால் சரீரத்தில், மர்ரூமாக்கப்பட்ட சரீரத்தில் மத்தியஸ்தராக அவர் விளங்குறார். தவிர வார்த்தை எல்லார் இடத்துலையும் இருக்குது. எல்லா சபைகளையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா வார்த்தை உள்ளே போகும். அதனால் எல்லா இடங்களையும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட மத்தியஸ்தராக தான் இருப்பார். 7 குத்து விளக்கில் மத்தியிலே இருக்கிறாரு. 2வது நிலையங்கி தரிச்சிருக்கிறார். நிலையங்கின்னா ஆசாரியர்களுடைய காரியம்தான். அதான் ஏற்கனவே சொன்னேன், ஆசாரிகள் சொல்கிறது லேவி ஆசாரிகள் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அந்த புரிதல் இல்லாமல் லேவியரே ஆசாரியாரேன்னு பாட்டு வேற பாடி மூத்த போதல் முழுவதும் கெடுத்து வச்சுருக்கான். லேவி ஊழியம் சொல்லி இன்றைக்கும் பகிரங்கமாக ஒருத்தர் ரிக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு குத்து நடனம் ஆடிக்கிட்டு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப தப்பு, ரொம்ப தவறான காரியம். இயேசு லேவி ஊழியத்துக்கு உட்பட்டவர் இல்லை. லேவி ஊழியம் மரணத்துக்கு எதுவான ஊழியம்னு மோசேயினுடைய ஊழியத்தை பற்றி 2 Corinthians 3:7 போட்டிருக்கு. மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசே அப்படின்ட்டுருக்கு. எப்படின்னா யாத்திராக 32:28 முத மோசே லேவியர்களை கூப்பிட்டு ஆடல் பாடல் டான்ஸ் ஆடினா எல்லாத்தையும் வெட்டுறான்னு சொல்கிறார். ஏன்னா கண்ணுக்குட்டியை வச்சு டான்ஸ் ஆடினாங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் திருவிழா கொண்டாடினாங்க, எல்லாத்தையும் வெட்டுறான்னு சொல்கிறார். ஏறக்குறைய 3000 பேரை வெட்டி கொண்டான்னு அதில் போட்டிருக்கு. 3000 பேர், 1-2 இல்லை. அதான் மரணத்துக்கு எதுவான ஊழியம்.
அப்படி நம்ம இன்றைக்கி லேவின்னு சொல்கிறவங்களாம் அப்போ வெட்டு முத டான்ஸ் ஆடுற அவனை போய் வெட்டு, குத்துணர்னு ஆடுறவனை வெட்டு, ரிக்கார்ட் ஆட்ஸ் ஆடுறவனை வெட்டு, ஆடல் பாடல் கொண்டாடுறவனை வெட்டு, திருவிழா கொண்டாடுறவனை வெட்டு, வெட்டுவையானியே வெட்ட முடியுமா? ஆவிக்குரியதுக்கு விளக்கம் கொடுப்பேன். அதுதான் அப்போ சொல்ல ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம். ஆவிக்குரிய ஊழியம்ன்றிருக்கு, எழுத்துக்குரிய ஊழியம்னு போட்டிருக்கு. எழுத்து கொள்கிறது, ஆவியோ ஒய்ப்பிக்கிறதுன்றிருக்கு. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தானே நீ புரிஞ்சுக்கிறனும், ஊழியக்காரன், புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன். அதனால் பழைய நிலைமையிலே நம்ம இருக்கக்கூடாது, இன்னும் மாற்றிக்கங்க உங்களை. அதனால் இந்த நிலையங்கு என்பது மெல்கிசேதேக்கின் முறவின்படி என்றென்றும் அவர் ஆசாரியராக இருக்கிறாருன்னு சங்கீதத்தில் சொன்ன தீர்க்கதரிசின் அடிப்படையில் எபிரேயர் 7 11 லேவி ஊழியத்தை விட்டுட்டு, மோசே ஊழியத்தை விட்டுட்டு, மெல்கிசேதேக்கின் முறையில் யூதா கோத்திரத்தில் வேறு கோத்திரத்தில் தோன்றி அவர் என்றென்றும் அழியாத ராஜ்யத்தை, அழியாத ஆசாரியத்தை பெற்றிருக்கிறார் என்ற முறையில் அங்கே போட்டிருக்கு. எபிரேயர் 8 அவர் பூமியில் மாம்சத்தின்படி இருந்தால் அவர் ஆசாரியராக இருக்க முடியாது. ஏன்னா லேவி முறையில் ஆசாரிகள் நிறையா இருக்காங்க, அவங்கெல்லாம் பழையற்பாட்டு முறையில் ஆசாரிகளாக இருக்கிறாங்க. அந்த வகையில் அவர் பூமியில் ஆசாரியராக இருந்தால் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் அவர் ஆசாரியராக இருக்கிறார். அதான் மெய்யான கூடாரம். இங்கே உள்ளதெல்லாம் பொய்யான கூடாரம். அவர் மெய்யான கூடாரத்துக்கு மெய்யான ஆசாரியராக என்றென்றும் இருக்கிறார். அவர் ஆசாரித்தையும் முடியாது. இங்கே உள்ள மனிதர்கள் மறிச்சிடுவாங்க, அவர் மறிக்க மாட்டார். அதனால் இங்கே மிருக ரத்தத்தை பலியிடுவாங்க, அங்கே தன்னையே பலியிட்டு அந்த முழு உலகத்தையும் மீட்டார். அந்த சத்தியம்தான் நம்ம சத்தியமாக இருக்கணுமே தவிர, அந்த வெளிப்பாடு தான் நம்ம வெளிப்பாடாக இருக்கணுமே, அந்த ஊழியம்தான் நம்ம ஊழியமாக இருக்கணுமே தவிர, பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் குரளி வித்த மாதிரி கொம்புகளை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு எக்காலம் ஊன்னு ஊதிக்கிட்டு பேலை மாதிரி வச்சுக்கிட்டு அது இது ஒரு குரளி வித்த மாதிரி பாம்பாட்டி மாதிரி வச்சுக்கிட்டு லேவி ஊழியம் சொல்கிறது வெக்கக்கேடு, வேதனையான காரியம். அப்படிப்பட்டவங்கள பின்பற்றாதீங்க. அது அவனும் ஒரு வேளை இதை கேட்டான்னா திருத்திக்கிறணும். மார்வருகே பொற்கொச்சை கட்டியிருந்த மார்வருகேன்னா 12 கோத்திரங்களை முத்துக்களாக பழையற்பட்ட ஆசாரிகள் மார்வில் கட்டியிருப்பாங்க. எப்பயுமே அந்த 12 கோத்திரத்துக்காக அவங்க ஜெபிக்கணும், 12 கோத்திரத்தையும் வழி நடத்தணும், ஒரு ஆசாரியனுடைய கடமைன்னு சொல்லி அதை நினைவுபடுத்துறதுக்கு. இங்கே ஆவிக்குரிய வகையில் அந்த பொற்கச்சை என்பது ரட்சிக்கப்பட்டவங்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்ன்று அப்போஸ்தலர் 2:47 இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பொன் மீட்பை குறிக்கிறது. அது ரட்சிக்கப்பட்டவங்களை குறி, ரட்சிப்புனா மீட்பை, மீட்கப்பட்டவர்கள் அர்த்தம். முதல்ல மீட்கப்படுறது ஆத்மா தான். விசுவாசத்தின் பலனாகி ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:9 இருக்குது. முதல் பலனே ஆத்மா ரட்சிப்பு தான். அந்த ஆத்மா ரட்சிப்பு பெற்றவங்க அடுத்து அதில் நிலைச்சிருந்தால் சரீர மீட்பு அடைவாங்க. அது ரகசிய வர்க்க எடுத்துக்கொள்ளப்படுதல் 8:23 இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆவின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திரி சுவாயிரம் வருகிறதுக்கு, சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அப்படின்ருக்கு. ஆவியின் முதல் பலன்னா முதல் பலனாகிய ஆத்மா ரட்சிப்பு, அப்புறம் ரெண்டாவது சரீர மீட்பு அல்லது ரட்சிப்பு. இதுதான் பொற்கச்சையாக மார்புளே கட்டி இருக்குது. இதெல்லாம் எழுத்தின்படி நம்ம இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய அர்த்தம்தான். ஓமைகளாக நம்ம விளங்குறதுக்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் ஆவிக்குரியதாக இருக்குது. எழுத்தின்படி உள்ளதை உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து மனசுகுமானுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அந்த 7 சபைகளையும் கண்டேன், இயேசுவையும் கண்டேன். அந்த இயேசு எப்படி இருந்தார்னா மனசுகுமாரனவ ஒப்பானவராய் கண்டேன். மறுவமானதுனால அப்படியே தேவனாக அவர் மாறிடல, அப்படியே வேறு ரூபத்தில் மாறிடல. அவர் இங்கே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நான் கண்டேன். இங்கே எப்படி இருந்தார், 33 மனுஷனாக இருந்தார். மனசுகுமாரன் அடிக்கடி தன்னை சொல்லிக்கொண்டார். மனுஷனை போல் அவர் எல்லா விதத்துலேயும் பாடுபட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார்.
அவர் மார்பலையெல்லாம் இவன் சாய்ந்தான். மனசகுமார்னா மனசனுக்கே வழிகாட்டி, மனசனுக்கே முன்னோடி, மனசனுக்கே முன்மாதிரி. மனுஷன் கடவுளை எப்படி பின்பற்றணும் என்பதற்கு இயேசு தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் கோல் மாடல். அவரை தவிர வேறு எந்த மனுஷனையும் பின்பற்றவோ மாடலாக வைக்கவோ கூடாது, தப்பு அது. அதனால் என்றைக்குமே அவர் மனசகுமாரனுக்கு ஒப்பானவர் தான் தாழ்த்தினார். தேவகுமாரனாக இருந்தும் நான் தேவகுமாரன் பெருமையாக சொல்லாமல் தன்னை மனசகுமாரன் மனச சாயலாக வந்தவர் தான் அடிக்கடி சொல்ல பிரியப்பட்டார். அப்பேற்பட்டவர் தேவகுமாரனே தன்னை மனசகுமாரன் தாழ்த்தும் போது நீங்களும் நானும் ஏற்கனவே பாவியான மனுஷன் ரொம்பல தாழ்த்தணும். எந்த அளவில் தாழ்த்துறோமோ அந்த அளவில் உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருக்கு பிரியமானது ஒன்று உண்டானால் அது தாழ்மை தான், எளிமை தான். ஆடம்பரங்களில் மேக்கப் பண்ணிக்கிட்டு, ஒட்டு முடியை போட்டுக்கிட்டு, டையை அடிச்சுக்கிட்டு, மீசையில் சினிமாக்கார மாதிரி மையை வரைஞ்சி, மீசையில் வரும் போதே உனக்கு அது தெரியல வேஷம் போடுறோம், தப்பு, மக்களை ஏமாத்துறோம்னு அதுலேயே நீ தெரிஞ்சுக்கல. ஒரு உலகத்தான் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஏன் அவர் நினச்சா டை அடிக்கக்கூடாதா? சாமியார் மாதிரி பாவமாக இருக்கார். அதே போல் இசை ஞானி இளையராஜா ஜிப்பா போட்டுக்கிட்டு பாஸ்டர் மாதிரியே இருக்கார். அந்த பொட்டு இல்லாட்டினா அவர் பாஸ்டர் தான் சொல்ல முடியும். அந்த அளவில் அவர் மண்டையும் அவர் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிய முறையில் இருக்கார். இசை ஞானி ராகதேவன்லாம் பேர். அவர் தோற்றத்தில் அப்படி இருக்கார், நிஜத்தில் வார்த்தையில் அப்படி இல்லை. வார்த்தையில் பெருமையாக தான் இருக்குது, தோற்றத்தில் அப்படி சாமியார் மாதிரி இது பண்ணுறார். நாம் தோற்றத்தில் மட்டும் இல்லை, வார்த்தையிலும் செயல்லையும் சிந்தையிலையும் நம்ம தாழ்மையை காட்டணும். இயேசு கிறிஸ்து மனசகுமார்னு சொல்கிறது மட்டும் இல்லை, எல்லாருடைய கால்களை கழுவினார். சீஷருடைய காலெல்லாம் கழுவினார். யோவான் 13 அதிகாரத்தில் ஒரு யார் செய்ய முடியாது, ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்க, நான் செய்தது போல் நீங்கள் செய்யும்படி உங்களை மாதிரியை காண்பித்தேன்னு சொல்கிறாரே, அதை விட ஒரு தாழ்மையை காட்ட முடியுமா? கழுதையில் பவனி போகிறாரு, தாடி மீசையோட சன்னியாசி போல், ஒரு பரதேசியை போல், தங்க இடமில்லாத அளவில் ஒரு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனசகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லைன்னு சொல்லி பரதேசியை போல் அவர் ஆழ்ந்து திரிந்தார். கடைசி வரைக்கும் தாழ்மையை கடைபிடிச்சார். உயிர் திறந்த பிறகு கூட மனசகுமாரனாகத்தான் அங்கே காட்சி அளிக்கிறார் தவிர வேற அல்ல. கிறிஸ்துவின் சிந்தை ஒரே சிந்தை தான். மறு பரலோகத்துக்கு போனாலும் சரி, பூலோகத்தில் வந்தாலும் சரி, திரும்ப மறுரூபமாக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்பதை அவர் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். நாமளும் பணம் வந்த உடனே மாறாமல், வசதி வந்த உடனே மாறாமல், கார் வந்த உடனே மாறாமல், ட்ரெஸ்ஸு போட்ட உடனே ஒரு மினுக்கு நட இல்லாமல், எப்போதும் ஒன்று போல் ஒரே சிந்தையில் இருந்து இயேசுவின் கிறிஸ்து இயேசுக்களுடைய சிந்தையே நம்மிலும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.